புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியிலே மகாபெரியவர் அவர்கள் பூஜை செய்கிற அழகு, அந்த பூஜையிலே லயித்து போகிற தன்மை, அடுத்து ஒரு மனிதன் பூஜை என்று ஒன்று செய்வதாக இருந்தால் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு விளக்கம், இப்படி பல விஷயங்களை இன்றைக்கு நாம் வந்து பெரியவர் மூலமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். பூஜை அப்படிங்கிறதே வழிபாடு, சொல்லப்போனால் தன்னை மறந்து, தான் என்பதையே மறந்து, தன்னை மறந்து தான் என்பதை மறந்து நாம் வந்து ஒரு பெரும் சக்தியோடு கூட போவதற்காக செய்கிற செயல். பூஜை அறையில் பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு நாம் வந்து அங்கே உட்காந்து பூஜிக்க தொடங்கும் பொழுது நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்துடுறோம். நம்ம பேர், நம்ம யார், என்ன, ஏது, எல்லாவற்றையும் மறந்து நாம் என்ன பண்ணுறோம், அப்படி பண்ண நாம் வந்து அந்த செயல்கள் மூலமாகவே நாம் வந்து கிட்டத்தட்ட நாம்ளே இறைவனாக மாறுகிறோம். மாறணும், அதுக்கு தான் அந்த பாவனை, அதை செய்ய சொன்னதே அதுக்கு தான். நம் எதிரில் வந்து ஒரு படம் இருக்குது, அந்த படத்துக்கு பூச்சி விடுறோம், அதுக்கு முன்னாடி அழகாக விளக்கேற்றுறோம், ரெண்டு ஊதுவத்தி எடுத்து பத்த வைக்கிறோம், தேங்காய் உடைச்சி அழகாக வச்சு ரெண்டு வாழைப்பழத்தை கிள்ளி வச்சு கல்பூரம் எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சு நைவேத்தியமாக சக்கரை பொங்கலையோ அல்லது திராட்சையோ முன்னால் வைத்து ஸ்லோக புஸ்தகங்களை கையில் எடுத்துக்கொண்டு சுகந்த வாசம் தமிழுகின்ற அந்த சூழ்நிலையில் அப்படியே துதிகளை சொல்லி நாம் வந்து நம்மை மறந்து நாம் செய்கின்ற அந்த செயல், அந்த காரியம் ஒரு உயர்ந்த செயல்பாடு, உலகத்தினுடைய உயர்ந்த செயல்பாடு. இந்த நேரத்தில் நாம் இப்போ இதை செய்யலை அப்படின்னு சொன்னால் வேறு எதையாவது பண்ணிட்டுருப்போம். கை காலை அசைத்து கொண்டு, அசைவு தானே வாழ்க்கை, நம்ம வேறு ஏதாவது பண்ணி கொண்டிருப்போம். வேறு எதை செய்தாலும், வேறு செய்கிற எதை செய்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை அந்த நேரத்திற்கு. அது இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், பணம் வருது, செலவழிக்கிறோம், அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. காலத்தை கடத்துவதற்கு அது வந்து ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால் ஏதாவது மிச்சம் இருக்கா, மீதி இருக்கா, நாம் வந்து அதை ஏதாவது வைத்து கொண்டு நம்ம நமக்கு ஏதாவது காலத்துக்கு பயன்படுமா, கிடையாது. ஒருத்தர்கிட்ட நின்று பேசுகிறோம், அரட்டை அடிக்கிறோம், சினிமா பார்க்குறோம், பொழுது போகிறது, பாட்டு கேட்குறோம், பொழுது போகிறது, புத்தகம் படிக்கிறோம், பொழுது போகிறது, அவ்வளோதான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு செயலை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம், இல்லை அமைதியாக உட்கார்ந்து கொண்டே ஒரு செவத்தில் ஒரு பல்லி, ஒரு பூச்சியை சாப்பிட்றத வேடிக்கை பார்க்குறோம். மொத்தத்தில் பூஜை அப்படிங்கிற ஒன்றை தவிர்த்து விட்டு நாம் என்ன செய்வோம் அப்படின்னா இதெல்லாம் தான். இந்த மாதிரி ஏதாவது செய்வோம், அது பணம் சம்பாதிக்கின்ற செயலாக இருக்கும், அறிவு வளர்த்துகின்ற செயலாக இருக்கும், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத செயலாக இருக்கும். ஆனால் அது எந்த செயலாக இருந்தாலும், எந்த செயலாக வேணா இருந்துட்டு போட்டோம், அந்த செயலால் நமக்கு பொழுது கழிகிறது என்பதை கடந்து வேறு நமக்கு நமக்குன்னு ஆன்மத்துக்கு எதுவும் கிடைப்பது என்பது ஒன்று கிடையாது. ஆனால் பூஜை அப்படி கிடையாது. பூஜையில்தான் நம்ம வந்து மனசை வந்து நம்ம அப்படியே ஒருமுகப்படுத்துகிறோம். மற்றதுலலாம் மனசை ஒருமுகப்படுத்துறதுங்கிறது கிடையவே கிடையாது. அந்த காரியத்தில் ஒருமுகப்படுத்துவோம். ஓவியம் வரைகின்றவன் அந்த ஓவியத்தில் மனதை ஒருமுகப்படுத்துவான், கதை எழுதுகின்றவன் அந்த கதையில் மனதை ஒருமுகப்படுத்துவான். அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. ஆனால் பூஜை அப்படி அல்ல. அதனால தான் பூஜிப்பது அப்படிங்கிறது இருக்க, அது உலகின் மிக உயர்ந்த செயல்பாடு, அதை விட ஒரு பெரிய செயல்பாடு இல்லை. அந்த செயல்பாடு ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பூஜை பண்ணேன், 10 நிமிஷம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், அது எத்தனைக்கெத்தனை அதிகரிக்கிறதோ, எத்தனைக்கெத்தனை தியானத்தில் நாம் ஆழுகிறோமோ, எத்தனைக்கெத்தனை அதை தவத்தில் மாற்றிக்கொள்ளுகிறோமோ, நமக்கு வந்து நாம் வந்து இந்த உலகத்தினுடைய நிரந்தரமற்ற விஷயத்திலே இருந்து நிரந்தரமான ஒரு விஷயத்தை நோக்கி போகிறோம். அப்போது இவ்வளோ அர்த்தம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், பெரியவர் வாழ்க்கையில் பெரியவர் தான் வாழ்நாள் முழுக்க தினந்தோறும் சந்திரமௌலீஸ்வர பூஜை, அதே சுவாமி அதே போல பூஜை. நமக்கு ஒரு கேள்வி வரும், தினந்தோறும் என்னத்துக்கு பண்ணிட்டு என்ன அதனால் அப்படின்னா, தினந்தோறும் சாப்பிட்றோம், தினந்தோறும் தூங்குகிறோம், தினந்தோறும் பேசுகிறோம், தினந்தோறும் தான் செய்கிறோம், மற்ற செயல்களால் மட்டும் என்ன பெரிய பயன்? மாறி மாறி செய்கிறதுனால ஒரு போர் அடிக்கலை, இது ஒரே மாதிரி செய்கிறதுனால ஒரு கேள்வி இந்த இடத்துல, போர் அடிக்கலையா,
அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் இதற்கு பின்னால ரொம்ப ஒரு பெரிய பொருள், ஒரு பெரும் பொருளோடு பெரியவர் காரியம் செய்கிறவர் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல உதாரணம். ஆந்திராவில் இருக்கு காளஹஸ்தி. கிரகங்களில் ராகு கேதுவுக்கு உரிய ஒரு ஸ்தலம், குறிப்பாக கேதுவுக்கு உரிய ஸ்தலம். ஜாதகத்தில் கேது தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவள்லாம் காளஹஸ்திக்கு போய் அங்கே வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய அதனால் ஒரு பலம் உருவாகும். அந்த பலம் வந்து என்ன பண்ணுனாக்கா கேதுவால் இருக்கக்கூடிய பலவீனத்திற்கு ஒரு மருந்தாக இருக்கும். அதனால் அது ஒரு பரிகார ஸ்தலம். அந்த காளஹஸ்தி கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறது. அப்போது மடத்து சார்பாக பெரியவர் என்ன பண்ணுறார், காணிக்கை அனுப்புகிறார். நம்ம மடத்து சார்பாக கொண்டு போய் கோவிலில் இதெல்லாம் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காணிக்கை அனுப்புகிறார். காணிக்கைனா அவர் என்னத்தை அனுப்பினார் தெரியுமா, பால், ஒரு குடம் பால், ஒரு குடம் தேன், அப்புறம் ஒரு குடம் கங்காஜலம், அப்புறம் சுவாமிக்கு சாத்திரத்துக்கு பெரிய பட்டு வஸ்திரம். இதைத்தான் அவர் காணிக்கையாக அனுப்பினார். எத்தனையோ பொருட்கள் இருக்குது காணிக்கையாக கொடுப்பதற்கு, ஆனால் பால், தேன், கங்காஜலம், பட்டு வஸ்திரம் இதை அவர் அனுப்புறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே இருக்கிறவா கேட்குறா, பூ அனுப்பலாம், பழங்கள் அனுப்பலாம், அரிசி பருப்பு அனுப்பலாம், அப்புறம் காணிக்கையாக ரூபா அனுப்பலாம், என்னென்னமோ நம்ம வந்து ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நம்ம உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா செய்கிறதுக்கு தான் 1000 தேவைகள் அங்கே இருக்கே, ஆனால் குறிப்பிட்டு இந்த 4 விஷயத்தை, பால், தேனு, கங்காஜலம், பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 விஷயத்தை அவர் அனுப்புகிறார். அப்போ காரணம் கேட்குறா, பிரிவா நீங்கள் இதை அனுப்புறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு போது அப்போ தான் அவர் சொல்கிறார், இந்த 4க்கும் ஒரு பெரிய தொடர்பு ஒன்று இருக்கிறது, அது என்னன்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்குறார். பாலுக்கும் தேனுக்கும் என்ன தொடர்பு, அடுத்தது பாலுக்கும் பட்டுக்கும் தேனுக்கும் பட்டுக்கும் என்ன சம்பந்தம், அடுத்து பால் தேன் பட்டுக்கும் கங்கா ஜலத்துக்கும் என்ன சம்பந்தம், ஒன்று தண்ணி, ஒன்று இனிப்பு, ஒன்று ஒரு சத்துள்ள பொருள், இன்னொன்று ஆடை, இது இதுக்குள்ளே என்ன சம்பந்தம், இதுக்குள்ளே என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி ஓட்டம். அதனால் கேட்பவர் பெரியவர் காரணம் இல்லாமல் நிச்சயமாக இருக்காது. அவர் சொல்கிறார், நன்றாக யோசியுங்கள், ஒன்றுக்கொன்று ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிற ரொம்ப நுட்பமான, ரொம்ப ஆழமான, விஸ்தாரமான பார்வை இருந்தால்தான், ஞானம் இருந்தால்தான் அந்த ஒற்றுமை தெரிய வரும். அது ஒரு பாடம், ஒரு டெஸ்ட். நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்குங்கிறதுக்கு அது ஒரு டெஸ்ட். அப்புறம் பெரியவரே சொல்கிறார், இந்த 4க்கும் எச்சில் தொடர்புள்ளது அப்படிங்கிறார். உடனே ஒரு அதிர்ச்சி நமக்கு, எச்சில் சம்பந்தமா எப்படி அப்படின்னு சொல்லிட்டோம். பால் வந்து கண்ணுக்குட்டி கொடுத்த எச்சில், கண்ணுக்குட்டி குடித்து மிச்சம் போனதுக்கு பிறகுதான் நாம் அதை கறக்கிறோம். தேன் வந்து தேனீக்களுடைய எச்சில், தேனீ தன் வாயால் தான் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து சேகரம் செய்கிறது. அதே போல் கங்கை மீன்களுடைய எச்சில், ஆயிரக்கணக்கான மீன்கள் தங்கள் வாயால் விழுந்து செஞ்ச அந்த எச்சில் தான் கங்காஜலம். அதே போல் பட்டு, ஒரு புழு அதனுடைய உடலில் இருந்து அதனுடைய வாயிலிருந்து வருகிற ஒரு விஷயம்தான். ஆக இந்த 4க்கும் வாய் சம்பந்தம், 4க்கும் எச்சில் சம்பந்தம். சரி, 4க்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் தெரிந்து விட்டது. இதற்கும் காளஹஸ்திக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, காளஹஸ்தி தான் கண்ணப்ப நாயனார் இருக்கார் இல்லையா, அவர் 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 விளங்கின ஊர். கண்ணப்பன் இங்கே தான் சிவபெருமானை தன் பூர்வ பண்பத்தின் காரணமாக, அங்கே இருக்கக்கூடிய முதுகுடுமி லிங்கம் அங்கே ஒன்று இருக்குது, முதுகுடுமீஸ்வரர், அவரை வந்து பார்த்து தன்னை மறந்து பக்தி செலுத்தினான். எப்படி பக்தி செலுத்தினான், கையில் வந்து அவனுக்கு வந்து ஒரு வேட்டையாடி, விலங்குகளை வேட்டையாடி அதை வந்து வேக வச்சு பக்குவப்படுத்தி எச்சில் பண்ணி சாப்பிட்டுட்டு நன்கு வெந்த பாகத்தை தான் அவன் பிரசாதமாக எடுத்துப்பான். அபிஷேகத்துக்கு ஜலம் வேணும், ஒரு கையில் பூ, ஒரு கையில் மாமிசம், ஜலத்துக்கு அது எப்படி எடுத்துகிட்டு போகிறது. அதனால் என்ன பண்ணுவான்னா, அங்கே ஓடுகிற பொன்முகலி ஆற்று நீரை வாயில் அடக்கி கொள்ளுவான். நேராக போய் வாயால் இருக்கக்கூடிய நீரை லிங்கத்துக்கு உமிழ்ந்து கையில் இருக்கக்கூடிய மலர்களை போட்டு மாமிசத்தை முன்னாலே பிரசாதமாக வைத்து மண்டியிட்டு உருக்கமாக பிரார்த்தனை செய்வார். அவைகள் அத்தனையும் எச்சில், ஆனால் அவனுடைய பக்தியின் மேலீட்டில் அந்த எச்சில் இறைவனுக்கு தெரியவில்லை.
அவர் வந்து அதை ஏற்று அவன் வந்து நாயன்மார்களில் ஒருவனாக ஆகி அவனை பற்றி நாம் இப்போ பேசுகிறோம். அப்போ அவ்வளவு ஸ்லாகியமான கண்ணப்ப நாயனார் சம்பந்தப்பட்ட ஸ்தலம் அது. அவன் அங்கே வந்து அங்கே எச்சில் வந்து வந்து நம்ம நீக்குவதற்கான ஒரு விஷயம் கிடையாது. அங்கே வந்து எச்சில் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரசாதம் போன்றதுங்கிற காரணத்தினால அதோடு சம்பந்தப்பட்ட இதை வந்து கருத்து சம்பந்தம் தான். உடனே பாலெல்லாமே எச்சு துப்பினது தேனெல்லாம் அப்படி அர்த்தம் கிடையாது. கொச்சைப்படுத்தி இதை புரிந்து கொள்ளக்கூடாது. ஆகா இதுக்குள்ளே இப்படி ஒரு ஓட்டம் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியணும். இதை பார்க்கின்ற பெரியவருடைய அந்த பார்வை அந்த ஞானம் எத்தனை பெருசு இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.